நடிகர் ரஜினிகாந்த் ஏப்ரலில் கட்சி தொடங்க உள்ளதாக தமிழருவி மணியன் கூறியுள்ளார். அத்துடன் ஆகஸ்டில் மாநாடு நடத்த உள்ளதாகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக 2018 அறிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் கூறியிருந்தார். நிர்வாகிகளை சந்தித்து பேசுவது, நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என்று கட்சிகளை தொடங்குவதற்கான ஆரம்ப பணிகளை தொடர்ந்து வருகிறார். பாஜக அரசுக்கு ஆதரவான பேச்சு பெரியார் குறித்த கருத்து என்று சமீபத்தில் ரஜினிகாந்த் விமர்சனத்திற்கு உள்ளானார். இந்நிலையில் அவரது அரசியல் ஆலோசகராக கருதப்படும் தமிழரவி மணியன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் ரஜினியின் அரசியல் பற்றி விரிவாக கூறியுள்ளார். அதில் வரும் ஏப்ரல் மாதம் கட்சி தொடங்கும் ரஜினிகாந்த் ஆகஸ்டில் பிரம்மாண்ட மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறியுள்ளார். ரஜினி தலைமையிலான கூட்டணியில் பாமக இணையும் என்று அவர் தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பு தொடர்பாக ரஜினியே முடிவெடுப்பார் என்றும் அவர் அறிவித்துள்ளார். டிடிவி தினகரன் உடன் கூட்டணி வைக்க ரஜினி விரும்பவில்லை என்றும் தமிழரவி மணியன் கூறியுள்ளார். தமிழரவி மணியனின் இந்த போட்டி தற்போது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.